தலைப்பு பாருங்க உயிரிழப்படை. உயிரிழப்படை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு செயல்ல ஓசை குறையும் பொழுது, என்னமா ஒரு செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக, ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும். அதாவது ஒரு செயலினுடைய ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும். உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, என்னமா உயிர் நெட்டெழுத்துக்கள். இந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். ஏன்னா அளபடை அப்படின்னு தானே சொல்றோம், அப்ப அது நீண்டு ஒலிப்பதற்கு பேர் தானே அளபடைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு செயலினுடைய ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வதற்காக மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதனை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குறி எழுத்துக்களும் குற்றெழுத்துக்களும் அவற்றின் பின்னால் வரும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு வருவது தான் என்ன அளவடை, உயிரிழப்படை என்று கூறுகிறோம். உயிரிழப்படை என்றால் என்னமா, செயலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய என்ன மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிப்பதுக்கு பேர் தான் என்ன சொல்றா, உயிரிழப்படை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, மூன்று வகைப்படும். உயிரிழப்படை எத்தனை வகைப்படுமா, மூன்று வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, செயலிசை அளவடை, இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை என உயிரிழப்படை எத்தனை வகையாக பிரிக்கலாம், மூன்று வகையாக பிரிக்கலாம். என்னென்ன, செயலிசை அளவடை, இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை என உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது என்ன தலைப்பு அப்படின்னா, செயலிசை அளவடை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப செயலிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா, செயலில் ஓசை குறையும் போது, எதுல ஓசை குறையும் போது, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, எதனை நிறைவு செய்ய, அந்த செயல்ல ஓசை குறைந்து வருது இல்லையா, அந்த குறைவான ஓசையை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செயலிசை அளவடை என்போம் அப்படிங்க. நெட்டெழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுத்து நிற்பதை தான் என்ன சொல்றோம், செயலிசை அளவடை என்று கூறுகிறோம். செயலிசை அளவடை என்றால் என்னமா, ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செயலிசை அளவடை என்போம். இதனை இசை நிறை அளவடை என்றும் கூறுவர். செயலிசை அளவடைய வேற என்னவும் சொல்லுவாங்களாம், இசை நிறை அளவடை என்றும் கூறுவர். செயலிசை அளவடைக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்ட என்ன எழுதுவ, இசை நிறை அளவடை என்று கூறுவோம். சரி, டூ மார்க்ல செயலிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, இசை நிறை அளவடை என்றால் என்னன்னு கேட்டா, ஐயோ இதை பத்தியே நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ நினைக்க வேண்டாம். அப்ப
செயலிசை அளவடைக்கு வழங்கும் வேர்பெயர் என்ன? இசை நிறை அளவடை. செயலிசை அளவடை என்றால் என்னன்னு கேட்டாலும் ஒரே பதில்தான். இசை நிறை அளவடை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒரே பதில்தான். செயலிசை அளவடை என்றால் என்ன? செய்யில ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை என்ன சொல்றோம்? செயலிசை அளவடை என்று கூறுகிறோம். இதனை இசை நிறை அளவடை என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு பாருங்க. ஓவுதல் வேண்டும். இது வந்து என்ன? மொழி முதல். ஓவுதல் ஓ நெட்டெழுத்து தானே, அதற்கு இனமான ஓ வந்திருக்கா? ஓ ஓதல் வந்திருக்காமா? ஓ ஓதல் வேண்டும். அப்ப ஓ அப்படிங்கறத நெட்டெழுத்துக்கு இனமான ஓவும் வந்திருக்குது, அதனுடைய குறியிலும் வந்திருக்கு. அப்ப இது எங்க வந்திருக்குது? மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. உரா அர்க்கு உருநோய், இது எங்க வந்திருக்கு? மொழிக்கு இடையில வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. நல்ல படா அ பறை, இது எங்க வந்திருக்கு? மொழிக்கு இறுதியில வந்திருக்கு. அப்ப செயலிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா, செயல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை செயலிசை அளவடை எனப்படும். செயலிசை அளவடைக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன அப்படின்னா, இசை நிறை அளவடை எனவும் கூறுவர். அடுத்த தலைப்பு என்ன? இன்னிசை அளவடை. அடுத்த தலைப்பு என்னமா? இன்னிசை அளவடை. சரி, இன்னிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா, செயல ஓசை குறையாத இடத்திலும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? செயல ஓசை குறையும் இடத்துல பார்த்தோம். இன்னிசை அளவடையில செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்து நிற்பது என்ன சொல்றோம்? இன்னிசை அளவடை. அதே இன்னிசை இல்லையா, அதுதான் இசை. அப்ப செயல எந்த இடத்துல ஓசை குறையாம இருக்குதோ அந்த இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுத்து நிற்பதுக்கு பெருதே என்ன? இன்னிசை அளவடை எனப்படும். இன்னிசை அளவடை என்றால் என்னமா? செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பதை பேர் என்ன? இன்னிசை அளவடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு எடுப்பதுவும் வருது இல்லையா? கெடுப்பதுவும் எடுப்பதுவும் ஏதாவது ஓசை குறையுதா? இல்ல, அப்படியே நிக்குது இல்லையா? அதைத்தான் என்ன சொல்றாங்க? ஒரு செயல்ல ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுத்து நிற்பதுக்கு பேருதே என்ன அளவடை? இன்னிசை அளவடை எனப்படும். சில டைம்ல கெடுப்பதுவும் எடுப்பதவும் அப்படின்னு சொல்லி இத்தொடரில் வந்துள்ள அளவடையை விளக்குங்க அப்படிம்பாங்க. ஐயோ, இந்த அளவடைன்னு ஒரு அளவடை இருக்குதா அப்படின்றத நீ யோசனை பண்ண வேண்டியதே இல்லை. அது என்ன அளவடை? இன்னிசை அளவடை. உடுப்பதுவும் அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப உனக்கு உடனே என்ன வரணும் ஞாபகத்துக்கு? இது இன்னிசை அளவடை தான் அப்படின்னு சொல்லி என்ன எழுதுவீங்க? செயலில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அளவெடுத்து வருவது இன்னிசை அளவடை எனப்படும். அப்ப அந்த குறளை எழுதி இக்குறளில் இன்னிசை அளவடை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்ப இன்னிசை அளவடை என்றால் என்ன? செயலில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன? கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் உடுப்பதுவும், இந்த உம் உம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? ஆஹா, இதுல
இடம் பெற்றிருக்கிறது என்ன அளவடை? இன் இசை அளவடை. டூ மார்க்ல கேட்டாலும் எடுத்துக்கலாம், எழுதிடலாம். ஒன் மார்க்ல கேட்டாலும் எழுதிடலாம். சரி, அடுத்தது என்ன அளவடை? சொல்லிசை அளவடை. அடுத்த தலைப்பு என்னமா? சொல்லிசை அளவடை. சொல்லிசை அளவடை என்றால் என்ன அப்படின்னா, செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை ஆகும். எச்ச சொல்னா என்னமா? எச்ச சொல் அப்படின்னா ஒரு பொருள் முடிவு பெறாமல் இருப்பது என்ன? எச்ச சொல். சாப்பிட்டேன், ஏன் எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். அவங்க என்ன உனக்கு சாப்பிட கொடுக்கறக்குனே தெரியாது, நான் சாப்பிட்டேன் அப்படின்றவன். அவங்க நீ சாப்பிடாத பொருள் கொடுத்துருப்பாங்க, நான் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருப்பேன். ஆனா அது என்ன, நீ என்ன சாப்பிட்ட அப்படிங்கறத அங்க பொருள் முற்றுப்படல. படிச்சுட்டாமே அப்படிம்பே, நீ என்ன படிச்ச, எந்த பாடத்தை படிச்ச, நீ டீச்சர் இந்த பாடத்தை படிச்சியா அப்படின்னு குறிப்பா சொல்லுவாங்க. டே ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிட்டியா அப்படின்னா, நீ செகண்ட் லெசன் படிச்சுட்டு என்ன சொல்லுவ? மிஸ் நான் படிச்சுட்டாமே அப்படிம்பே. அப்ப நீ எதை படிச்ச? முதல் பாடத்துல இரண்டு மதிப்பெண் முழுவதும் படிச்சிட்டியா, இல்ல ஒன் மார்க் மட்டும் படிச்சிட்டியா அப்படிங்கறத முற்று பெறாமல் இருப்பது என்ன? எச்சம் அப்படிங்கிறோம். அப்ப ஒரு செயல்ல பெயர் சொல், பெயர் சொல் என்ன? ஒரு பெயரை, ஒரு பெயரை சொல்லை குறிப்பது என்ன? பெயர் சொல். ஒரு பொருளின் பெயரை குறிப்பதுதான் பெயர் சொல். அப்ப செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து, திரிந்துனே என்ன? மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளவடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. உரன் அசையி உள்ளம் துணையாக சென்றார், வரன் அசையி இன்னும் உள்ளேன். நசை விருப்பம், நசை என்பதன் பொருள் என்ன? விருப்பம். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என்னும் அளவெடுத்து பெயர் சொல் வினை அடையாக மாறியது. இப்ப எது பெயர் சொல்? விருப்பம். அதைய வந்து இங்க என்னவா விருப்பங்கிற வார்த்தை என்னவா திரிந்து வந்திருக்கு? நசையி. இப்ப செயலிசை அளவடைங்கிறது எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா, ஈ சவுண்டு வருதான்னு கண்டுபிடிச்சுப்போம். வரணசையி உரணசையி சவுண்டு வந்துச்சுன்னா அது என்ன அளவடை? சொல்லிசை அளவடை. உடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படி உம் உம் சவுண்டு வந்துச்சுன்னா இன்னிசை அளவடை. சரியா? இப்ப உரார் ஓவுதல், உரா அர்க்கு நல்லா படா ஆ, இந்த ஆ சவுண்டு வந்துச்சுன்னா செயலிசை அளவடை. எடுப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படி உம் உம் சவுண்டு வந்துச்சுன்னா இன்னிசை அளவடை. ஈ ஈ சவுண்டு வச்சுக்கோ, வரணசை உரணசை அப்படி வந்துச்சுன்னா என்ன அளவடை? சொல்லிசை அளவடை. இப்படி வச்சுதான் நீ என்ன பண்ணணும், ஒன் மார்க்ல நீ என்ன அளப்படைங்கிறத கண்டுபிடிக்க உன்னால முடியும். இல்லைன்னா நீ இலக்கணத்தை மனப்பாடம் பண்ணீன்னா நம்மளால இந்த ஜென்மத்துல என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் வச்சுக்கோங்க. ஆ சவுண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா செயலிசை அளவடை. ஓவுதல் உரா அர்க்கு படா ஆ அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா செயலிசை அளவடை. உடுப்பதுவும் கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இன்னிசை அளவடை. ஈ சவுண்ட்ல வரணசை உரணசை ஈ சவுண்டு வந்துச்சுன்னா சொல்லிசை அளவடைன்னு எழுதிருங்க. அப்ப சொல்லிசை அளவடை என்றால் என்ன? செயலில் பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து, திரிந்துன்னு எழுதுறதுனா நீ மாறின்னு கூட எழுதிக்கலாம், தப்பில்லை. எச்ச சொல்லாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளவடை எனப்படும். இப்ப எச்ச சொல்லாக தெரிந்தது எது? விரும்பி என்பது வந்து என்ன ஆயிருக்குது? நசையி அப்படின்னு வந்திருக்கு. எடுத்துக்காட்டு என்ன? வரணசையி உள்ளம் துணையாக சென்றார்,
உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உளே. நசை என்பதன் பொருள் என்ன? விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசையி என அளவெடுத்து பெயர் சொல் வினை அடையாக மாறியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த தலைப்பு ஒற்றலபெடை. ஒற்றலபெடைனா என்ன அப்படின்னா, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள். அங்க வந்து எப்படி உயிரெழப்படையில உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தது இல்லையா, அதே மாதிரி ஒற்றல அப்படின்னாவே என்ன எழுத்து உனக்கு ஞாபகம் வரணும்? மெய்யெழுத்து. ஒற்றெழுத்து உனக்கு ஞாபகத்துக்கு வரணும், சரியா? அப்ப இங்க வந்து செயல்ல ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன், யு, இ, இல், இல் ஆகிய பத்தும் என்னும் ஆயுத எழுத்து அளவெடுப்பது ஒற்றளவெடை ஆகும். ஒற்றளவெடை என்றால் என்னமா? செய்யுள்ள ஓசை குறையும் போது அதன் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக பத்து மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பதுக்கு பேர் தான் என்ன? ஒற்றளவெடை எனப்படும். அந்த பத்து மெய்யெழுத்துக்கள்ல என்ன? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன், யு, இ, இல், இல் ஆகிய பத்தும் என்னும் ஆயத்த எழுத்தும் அளவெடுப்பது, ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது என்ன? அளவடை, ஒற்றளவடை. ஏன்னா ஆயுத எழுத்தும் என்ன எழுத்தாக தான் இங்க கருதப்படுது? மெய்யெழுத்தாக தான் கருதப்படுது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பத்து, அந்த செயல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய அந்த பத்து மெய்யெழுத்துக்களும் அத கூட ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவதுக்கு பேர் என்ன படை? ஒற்றளவடை அப்படிங்கிறோம். ஏ கிளங்கிய கய கயராய் இன்னுயிர் வே கூவக்கிள்ளை விடு அப்படிங்கிறது என்ன? நன்னூல் ஆசிரியர் இலக்கணத்துல சுட்டி காட்டப்பட்ட ஒரு விதி. சரி, இப்ப ஒற்றளவடைன்னு என்னமா? செய்யல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக பத்து மெய்யெழுத்துக்களும் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, யு, இ, இல், இல் ஆகிய பத்து மெய்யெழுத்துக்களும் அளவெடுத்து வருவதுக்கு பேர் தான் என்ன? அளவடை, ஒற்றளவடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அடுத்த வீடியோல சொல்னா என்ன, அதன் வகைகள் யாவை அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாமா?